पार्वतीपदये हर हर महादेव। மெய்யன்பர்களே, முத்தி அடைந்த ஆன்மாக்கள் சிவபெருமானோடு எவ்வாறு கலந்திருப்பார்கள் என்ற செய்தியை பார்த்தோம் இல்லையா. மீண்டும் நான் வகுப்பிலே கலந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. ஆகவே அந்த முத்தி அடைந்த ஆன்மாக்கள் சிவபெருமானோடு எவ்வாறு கலந்திருப்பார்கள் என்று சொன்னால், ஒரு குனிப்பொருளிடத்திலே என்ன குனிப்பொருளிடத்திலே அதன் குணம் எவ்வாறு கலந்திருக்குமோ, எப்படி கலந்திருக்கும், வியாபியமா அடங்கியிருக்கும். குனிப்பொருளிடத்திலே அதன் குணமானது எவ்வாறு வியாபியமா அடங்கியிருக்குமோ இல்லையா, அத எடுத்துக்காட்டுல சொல்ற. பழம் என்ற அந்த குனிப்பொருளிலே சுவை என்ற குணமானது எப்படி வியாபியமாய் அடங்கியிருக்குமோ, வீணை என்ற அந்த குனிப்பொருளிலே அதனுடைய நாதமாகிய அந்த குணமானது எப்படி வியாபியமாய் அடங்கியிருக்குமோ, அதுபோல் மலரிலே மனம் எப்படி அடங்கியிருக்குமோ, நெருப்பிலே எப்படி வெம்மை அடங்கியிருக்குமோ, அதுபோல சிவத்திடம் முத்தான்மாக்கள் அடங்கியிருப்பார்கள் என்று சொன்னால், அப்ப சிவத்தின் குணம் போல அடங்கியிருப்பார்கள். அப்ப சிவத்தின் குணத்தோடு குணமாக இவர்கள் கலந்திருப்பார்கள். சிவத்தின் குணம்தான் அருள், அந்த அருள்மயமாக இவர்கள் இருப்பார்கள். அதுதான் ஏகநாதர் என்று பார்த்தோம். அடுத்த பாடலிலே என்ன சொல்கின்றார், மிக அற்புதமான இன்னொரு ஓமை. தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் முத்திதனில் சித்தமலம் அற்றார் செறிந்திடுவர் என்று மறை சத்தியமா ஓதியிடும் தான். சத்தியமா ஓதியிடும் எவ்வளவு வலியுறுத்தி சொல்றார் பாருங்க. முத்தி நிலையிலே ஆன்மாக்கள் சிவத்தோடு எவ்வாறு கலந்திருப்பார்கள், ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த முத்தி நிலை நம்முடைய சிந்தைக்கும் வாக்குக்கும் எட்டாத நிலை. அதை பற்றி இங்கே பேசுகின்றோம் என்பதை நன்றாக உணர்ந்து ஆசிரியர், இந்த பெத்தான்மாக்களும் இதை புரிந்து கொள்ளும்படி பேச வேண்டுமே, முத்தான்மாக்களுக்காக சொல்றார், முத்தான்மாக்கள் சொல்லி தெரிய வேண்டாம், அவர்கள் அந்த அனுபவத்திலே இருக்கின்றார்கள். இந்த முத்தி நிலையை பற்றிய விளக்கங்களை யாருக்கு சொல்கின்றாருங்க, பெத்தான்மாக்களுக்கு சொல்கின்றார். ஆசிரியர் மெய்கண்டார் தமக்கு சொல்வதாக இந்த நூலாசிரியர் வைத்திருந்தாலும், நூல் என்பதே மற்றவர்கள் கற்பதற்குத்தானே. ஆகவே பெற்றான்மாக்களும் இந்த முத்தியை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே சொல்லியிருக்கின்றார். அப்போ பெற்றான்மாக்கள் மனவாக்குகள் கொண்டு அறிந்து வருபவர்கள். இவர்களுக்கு மனவாக்கு கடந்த முத்தி எப்படி சொல்வது, இவருடைய அனுபவம் எல்லாம் பெத்தம்தான், நம்முடைய அனுபவம் எல்லாம் பெத்தம்தான் என்பது நன்றாக தெரிந்து பெத்த நிலையையே ஒரு ஓமையாக வைத்து முத்தி நிலையை சொல்லிவிடுகின்றார்கள். இப்படிப்பட்ட சிறப்பு நம்ம சைவ சித்தாந்தத்தில் மட்டும்தான் உண்டு. முத்தி நிலையை சொல்லணும்னா பெத்த நிலையே ஓமை காட்டி முத்தி நிலையை சொன்னா, அப்ப பெத்த நிலை போன்றதுதான் முத்தி நிலையா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் அதை புரியதற்காக சொல்ற, ஒரு இயல்பினை புரிந்து கொள்வதற்காக சொல்கின்றார். தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல், ஆன்மாவில் ஆன்மாவிடத்திலே தத்துவங்கள் எல்லாம், நம்ம படிச்சோமே ஆன்ம தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள் இவையெல்லாம், ஆன்மாவில் தத்துவங்கள் எல்லாம் பெத்தத்தில் பெத்த நிலையிலே, பெத்த நிலையில தானே தத்துவங்கள் இருக்கும், அதனால பெத்தத்தில் என்பது கூட முதல்ல வச்சுக்கலாம். ஆன்மாவில் ஆன்மாவிடத்திலே பெத்தத்தில் அந்த ஆன்மா பெத்த நிலையில் இருக்கும்போது தத்துவங்கள் எல்லாம் தத்துவ கருவிகள் யாவும் சகசமாய் நிற்கின்ற பெற்றி போல், அதாவது இயல்பாக பொருந்தி இருக்கின்றன. ஆன்மாவிடத்திலே பெத்த நிலையிலே தத்துவங்கள் எல்லாம் இயல்பாக பொருந்தி இருக்கின்றன அல்லவா. அதை போலத்தான் முத்திதனில் முத்தி நிலையிலே சித்தமலம் அற்றார் செறிந்திடுவர். சித்தமலம் அதாவது ஆணவமலம், ஆணவமலம் நீங்கியவர்கள் சிவத்தோடு செறிந்திருப்பார்கள், கலந்து இருப்பார்கள். எவ்வளவு எளிதான ஒரு ஓமையை வைத்து சொல்லிவிட்டார் பாருங்க. நாம அதை உள்ளபடி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முத்தி நிலையில் ஒரு ஆன்மா முத்தி நிலையை அடைந்து விட்டதுன்னா அதற்கு ஆணவமலம் நீங்கிட்டதுன்னு அர்த்தம். இப்ப முத்தி நிலையில் அந்த சித்தமலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவமலத்திலிருந்து விடுபட்டவர்கள் சிவத்தோடு எவ்வாறு கலந்திருப்பார்கள் என்று சொன்னால், பெத்த நிலையிலே
ஆன்மாக்களாகிய நம்மிடத்திலே இந்த தத்துவ கருவிகள் எல்லாம் எப்படி பொருந்தி உள்ளனவோ அதுபோல பெத்த நிலையிலே ஆன்மாக்களாகி நம்மிடத்திலே இந்த தத்துவ கருவிகள் எல்லாம் இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி என்கின்ற ஞானேந்திரியங்கள் இந்த கை கால் வாய் முதலிய கண்மேந்திரியங்கள் மற்றபடி உட்கருவிகளாகிய அந்தக்கரணங்கள் அவற்றுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வித்யா தத்துவங்கள் இவையெல்லாம் பெத்த நிலையிலே ஆன்மாவோடு எப்படி பொருந்தி உள்ளனவோ இந்த முறையில்தான் முத்தி நிலையிலே ஆன்மாக்கள் சிவத்தோடு பொருந்தியிருப்பார்கள். இதிலே ஐயம் வேண்டாம். மறை சத்தியமா ஓதியிடும் தான் மறைகள். ஆகமம்னு சொன்னா அது வேதத்தையும் குறிக்கும், வேதம்னு சொன்னால் அது ஆகமத்தையும் குறிக்கும். சிவஞான சுவாமிகள் அருளி உள்ளார்கள். நானா சும்மா சொல்லக்கூடாது, பெரிய விஷயம் இல்லையா? சிவஞான சுவாமிகள் அருளி உள்ளார்கள் பாடியத்தில். ஆகவே சில இடங்கள்ல ஆகமம்னு சொல்வார் ஆசிரியர், சில இடங்கள்ல மறைன்னு சொல்வார். ஒன்றை சொன்ன இடத்துல இன்னொன்றையும் கொள்ளணும். மறைகளும் ஆகமும் இப்படி சொல்லும், சத்தியமாக சொல்லும். அப்ப இந்த ஓமை நமக்கு நன்றாக தெரிந்த ஓமைதான். அதை பொருளோடு பொருத்தி பார்க்க வேண்டும், ஓமேயத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டும். பெத்த நிலையில இந்த தத்துவ கருவிகள் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் அந்தக்கரணங்கள் போன்ற இந்த தத்துவ கருவிகள் எல்லாம் பெத்த நிலையில் ஆன்மாவோடு பொருந்திருக்கின்றன. இந்த முறை போலத்தான் முத்தி நிலையிலே அந்த முத்தி அடைந்த அந்த ஆன்மாக்கள் சிவத்தோடு பொருந்திருப்பார்கள் என்று சொன்னால் எந்த நோக்கிலே இந்த ஓமையை சொல்லியுள்ளார், அந்த ஓமையை சொன்ன நோக்கம். முந்தன பாடல்ல பல ஓமைகள் சொன்னார், எல்லாம் குணகுணி தொடர்புடைய ஓமைகள். அது அப்படியே நாம அங்க வந்து பொருத்தல பொருள் இல்லையா, அப்படியே பொருத்தினா முத்தான்மாவும் சிவத்துக்கு குணமாக விளங்கும்னு ஆயிரும். அப்படி இல்ல, அந்த குணமானது என்ன செய்கிறது, குணிப்பொருளில் அடங்கி உள்ளது, வியாபியமாய் அடங்கி உள்ளது. அதுபோலத்தான் முத்தான்மாவும் சிவத்திடத்தில் அதன் குணம் போல வியாபியமே அடங்கி இருக்கும். அப்ப குணமாகிய அருளோடு அது ஒன்றாயிருந்தாதான் அந்த அருள் எப்படி சிவத்தில் அடங்கி இருக்கிறதோ அத மாதிரி இந்த முத்தான்மாவும் சிவத்திடம் அடங்கி இருக்கும் என்று அந்த முறையிலே நாம் அதை பொருள் புரிந்து கொண்டோம் இல்லையா. இதெல்லாம் சிவஞான போதம், சிவஞான சித்தியார் போன்ற பெருநூல்களுக்கு நம்முடைய மாதவ சிவஞான சுவாமி எழுதியுள்ள உரையின் அடிப்படையிலே நமக்கு கிடைத்துள்ள தெளிவான பொருள்கள். அல்லது உள்ளபடி பொருள் கொண்டா குணகுணின்னு தவறா பெறும். இப்போ இந்த பாடல் என்ன சொல்றார், பெத்த நிலையில் இந்த ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் அந்தக்கரணம் போன்ற இந்த தத்துவங்கள் எல்லாம் அந்த பெத்தான்மாவிடத்திலே இந்த தத்துவ கருவிகள் எல்லாம் எப்படி பொருந்தி இருக்கின்றனவோ இந்த முறைப்படி முத்தான்மாவானது அந்த மலம் நீங்கிய முத்தான்மாவானது சிவத்திடம் பொருந்தி இருக்கும் சொல்றாரே. இது எந்த நோக்கில் சொல்லப்பட்டது, இங்கே நோக்கத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா. இவ்வளவு அருமையான ஒரு விஷயம் பாருங்க, சொல்லிவிட்டு இதன் கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் விட்டுருக்கிறாரு. அதெல்லாம் ஆசிரியர்கள் செய்கின்ற மிகப்பெரிய உபகாரம். ஆமா, என்ன மாதிரி நாலு மாணவ மனதுன்னு சொல்லுவான், ஆசிரியர் முழுதாக இந்த நோக்கத்தையும் சொல்லியிருக்க கூடாதா இல்லையா. கருத்தை சொல்லிவிட்டு உயித்து உணரும்படி சொல்கிறாரிம்பாங்க. ஆனா உயித்து உணர்வதிலே ஆர்வம் உள்ளவர்கள் இதுதான் அழகு என்று சொல்வார்கள். ஏன்னா அந்த உயித்து உணர நம்முடைய அறிவு வளம் பெறுகின்றது, நம்முடைய அறிவு வளம் பெறுகின்றது இல்லையா. ஆனால் உயித்து உணரக்கூடிய சிரமத்தை எனக்கு தொல்லாசிரியர்கள் மாதவ சிவஞான சுவாமிகள் போன்றவர்கள் அந்த சிரமத்தை எனக்கு கொடுக்கல இல்லையா. அவர்கள் அதை உயித்து உணர்ந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆக என்ன பழந்தமிழ் நடையிலே அது இருக்கும். அதை ஆசிரியர்களிடம் சேர்ந்து பாடம் கேட்கும்போது அவர் எளிய தமிழிலே கற்றுக் கொடுத்து விட்டார். என்ன அப்படின்னு சொன்னால், பெத்த நிலையிலே தத்துவ கருவிகள் ஆன்மாவோடு இருக்கின்றன, அது புரியுது. ஆனா அது இங்க ஓமையாக சொல்லப்படுகிறது என்ன, இதுபோலத்தான் முத்தி நிலையிலே ஆன்மாக்கள் சிவத்தோடு பொருந்தி இருக்கின்றன. வலியுறுத்தி சொல்றாங்க இடத்துல என்று சத்தியமா மறை கூறும் சத்தியம்னர். என்ன என்று சிந்தித்து பார்த்தால், பெத்த நிலையிலே நாம வந்து என்னதான் ஆன்மா ஆன்மா என்று நூல்களிலே கற்றாலும் நம்முடைய உலக அனுபவத்தில் பார்க்கும் பொழுது இந்த கருவிகளினுடைய இயக்கத்தையே நாம் கண்டு வருகின்றோம். உடம்பில் உள்ள இந்த கருவிகள் ஆன்மாவின் இயக்கம் என்ற ஒரு கருத்திலே நாம் பார்ப்பதெல்லாம் கருவிகளின் இயக்கம்தான் இல்லையா. கையானது அசைகின்றது, கால் நடக்கின்றது, வாய் பேசுகின்றது, கண் பார்க்கின்றது என்று சொல்லி இந்த கருவிகளுடைய செயல்பாட்டைத்தான் நாம் கண்டு வருகின்றோம்.
உயிரை நம்மால் காண முடியவில்லை, உடம்பைத்தான் காண்கின்றோம், உடம்பில் உள்ள கருவிகளின் செயல்பாட்டைத்தான் நாம் கண்டு வருகின்றோம். ஆனால் உண்மையில் நடப்பது என்ன? நம்முடைய நூல்களில் பயின்றதன் மூலமா நாம புரிந்து கொண்ட உண்மை என்ன? இந்த கருவிகளுக்கென்று செயல் கிடையாது, இந்த கருவிகள் தத்தம் செயலிலே ஈடுபடுகின்றன என்று சொன்னால் இந்த கருவிகளை எல்லாம் உள்ளிருந்து இயக்குவது உயிர். கண் பார்க்கின்றது என்று சொன்னால் அது உயிரால் செலுத்தப்பட்டு பார்க்கின்றது, கண்ணுக்கென்று செயல் கிடையாது. அதுபோல் காது கேட்கின்றது என்று சொன்னால் உயிர் காதை செலுத்தி கேட்கின்றது. ஆகவே பெத்த நிலையிலே இந்த தத்துவ கருவிகள் எல்லாம் ஆன்மாவோடு பொருந்தி உள்ளனவே, அந்த பெத்த நிலையில் இந்த தத்துவ கருவிகள் தத்தம் வேலைகளை எல்லாம் செய்கின்றனவே, அப்படி வேலைகளை செய்கின்றன என்று சொன்னால் இந்த தத்துவ கருவிகள் தாமாகவா செயல்படுகின்றன? இல்லை, உயிரால் செலுத்தப்பட்டு செயல்படுகின்றன. ஆகவே இந்த பெத்த நிலையிலே இந்த தத்துவ கருவிகளின் செயல்கள் யாவும் அந்த அவை எந்த உயிரோடு அந்த கருவிகள் சார்ந்துள்ளனவோ அந்த உயிரின் செயல்களே ஆகும். சரிதானா? அதுபோல முத்தி நிலையிலே இப்படி பெத்த நிலையில எப்படி தத்துவ கருவிகள் ஆன்மாவோடு சேர்ந்துள்ளனவோ இத மாதிரி இந்த நிலையில தான் முத்தி நிலையிலே ஆன்மாவானது சிவத்தோடு பொருந்தியுள்ளது என்று சொன்னால் அப்ப பெத்த நிலையில் இந்த தத்துவ கருவிகளின் செயல் யாவும் உயிரின் செயல். அதுபோல முத்தி நிலையிலே ஆன்மாவானது சிவத்தோடு பொருந்தியுள்ளது, இந்த முறைப்படி பொருந்தியுள்ளது என்று சொன்னால் அப்ப முத்தி அடைந்த அந்த ஆன்மாவின் செயல் யாவும் சிவன் செயலே ஆகும். இல்லையா? முத்தான்மாவின் செயல் யாவும் சிவன் செயல் என்ற கருத்தை தான் நாம் உய்த்து உணரும்படி இங்கு ஆசிரியர் வைத்த இந்த பாடலை உய்த்து உணரும்படி இந்த பாடலை சொல்லியிருக்கின்றார். தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் என்று சொல்வதன் மூலம் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் பெத்த நிலையில இந்த தத்துவ கருவிகள்லாம் ஆன்மாவோடு பொருந்தி இருக்கின்றன, இவை எல்லாம் செயல்படுகின்றன, இவை ஆன்மாவால் செலுத்தப்பட்டு தானே செயல்படுகின்றன. ஆகவே இந்த தத்துவ கருவிகளின் செயல் யாவும் ஆன்மாவின் செயலே. இந்த முறைமைப்படி முத்தான்மாக்கள் சிவத்தோடு பொருந்தி உள்ளன என்று சொன்னால் அப்ப முத்தி நிலையில் உள்ள அந்த ஆன்மாக்களின் செயல் யாவும் சிவன் செயலே. எல்லாம் சிவன் செயல் என்ற ஒரு கருத்து உள்ளது. அப்போ அங்க பெத்தான்மா முத்தான்மா எல்லாரையும் சேர்த்தான் சொல்றோம். ஆனால் ஏற்கனவே போன பாடலே சொன்னேன் இல்லையா, மலரில் மனம் அடங்கி இருப்பது போல சிவத்திடம் உயிர் அடங்கி உள்ளதுன்னா எல்லா ஆன்மாக்களுக்கும் சிவம் வியாபகமாக தான் இருக்கிறது, எல்லாருமே சிவத்துக்குள்ள வியாபகமா அடங்கிதான் இருக்கிறோம், ஆனால் உணரவில்லை என்று பார்த்தோம். அந்த மாதிரி இப்பமும் நாம உயிர் பொறிகளை செலுத்துகின்றதுன்னா உயிரை செலுத்துவது யாரு? சிவபெருமான் தான். ஆனா உயிரானாவும் அதை உணராம இருக்கிறோம், நம்ம செயல் என்றே நினைக்கிறோம். ஆனா முத்தி நிலையில் அந்த தெளிவு உயிருக்கு வந்துவிடுகின்றது இல்லையா? தன் செயல் யாவும் சிவன் செயலே. அது எப்படிங்க பெத்தத்துல வச்சே காட்டினார் இந்த பாடல் மூலம் ஆசிரியர். முத்தி நிலையில் உயிரானது தன் செயல் யாவும் சிவன் செயலே என்ற உண்மையை உணரும் அப்படின்னு சொல்ல வருகின்றார். அதை ஓமையில வச்சு காட்டுறார். எப்படின்னா பெத்த நிலையில் தத்துவ கருவிகளின் செயல் யாவும் உயிரின் செயல் அல்லவா? அதுபோல முத்தி நிலையிலே அந்த உயிர் உணர்கின்றது. எப்படி பெத்த நிலையில என்னுடைய செயலெல்லாம் அந்த தத்துவ கருவிகளின் செயலாக இருந்ததோ அதுபோல சிவபெருமானின் செயல் தான் என்னுடைய செயலாக இருக்கின்றது, நான் செய்வதெல்லாம் அந்த சிவன் செயல்தான் என்ற உண்மையை அது உணர்கின்றது. ஆகவே எனக்கென்று சுதந்திரமாக செயல் இல்லை, சிவபெருமானின் திருவருளின் துணையின்றி என்னால் ஒரு செயலையும் செய்ய முடியாது, என்னிடத்தில் நிகழும் செயல்கள் யாவும் அவன் செயல்களே, என் மூலமாக அவன் செய்வதுதான் செயல். போது அங்கு அறிவு இச்சை அதையும் சேர்த்துக்கணும், அறிவு இச்சை செயல் மூன்று பிரிக்க முடியாதவை. ஆகவே என்னிடத்தில் விளங்கப்பெறும் இந்த அறிவு விளக்கமும் அது சிவபெருமான் உணர்த்துவதனால் பெறப்படும் விளக்கம், என்னிடத்தில் தோன்றும் இச்சையும் சிவபெருமான் திருவருளால் தோன்றும் இச்சை, இச்சை விருப்பம் என்று சொல்கின்றோம் இல்லையா? வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் இல்லையா? வேண்டும் பரிசொன்று உண்டெண்ணில் அதுவும் உன்றன் விருப்பன்றே என்று சொல்கின்றார். ஒன்றை நான் விரும்புகின்றேன் என்றால் அவ்வாறு நான் விரும்ப வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பம். ஆகவே என்னுடைய இச்சையானது உன்னுடைய இச்சைதான், எனக்கென்று இச்சை இல்லை, எனக்கென்று அறிவில்லை,
எனக்கென்று செயல் இல்லை என்ற தெளிவில் அந்த முத்தான்மாக்கள் இருக்கும். முத்தீதனை அடைந்தோர் அப்படி இருப்பார்கள், அருளோடு ஏகனாகி இருப்பார்கள். முந்தர பாடல சொன்னார், இப்ப தன் செயல் யாவும் சிவன் செயலே என்று நிற்பார்கள் சொன்னார். இப்படி தன் செயலெல்லாம் சிவன் செயல் என்று உணர்வதுதான இறைவனி நிற்றல். ஆகவே முந்தைய பாடலில் முத்தான்மாக்கள் ஏகனாகி நிற்பர் என்று சொன்னார், இந்த பாடலே இறைவனி நிற்பர் என்று சொல்லியிருக்கின்றார். அவற்றையெல்லாம் நாம் உய்த்துணரும்படி சொல்லியிருக்கின்றார். அந்தந்த வார்த்தைகள் இல்லை என்றாலும் அதனை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த கருத்துகள் பெறப்படுகின்றன. அதான் அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெள்ளேனம் கொட்டாமோன்னு திருவாசகத்துல சொன்னார் இல்லையா. அரிக்கும் அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் தெரிக்கும்படித்தன்றி நின்ற சிவம், அரிபிரமாதி தேவர்களுக்கெல்லாம் எட்டாத சிவமானது என்ன சொல்ற, நம்மை வந்து உருக்கும் பணி கொள்ளும் இருக்கார். உருகுதல் என்பது உருகும் போது உருகி ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு கலப்பது போல. ஆன்மா உருகுதல் அதாவது தன் முனைப்பு என்பது கெடுதல். எல்லா முதன்மையும் சிவபெருமானுக்கு அல்லவா, அவன் உணர்த்தாத வழி நமக்கு ஏது உணர்வு, அவன் செலுத்தாத போது நமக்கு ஏது செயல். இதை நாம உணராமல் எத்தனை காலம் இருந்திருக்கின்றோம், ஆனாலும் சிவபெருமான் தன்னுடைய கருணையை வழங்கிக் கொண்டே இருக்கின்றார் என்று அவருடைய அந்த பெருங்கருணையையும் தான் உணராமல் இருந்த அந்த சிறுமையையும் எண்ணி பார்க்க அவர் மீது பக்தி பெருகி அந்த ஆன்மாவானது தன் முனைப்பை அப்படியே விடுகின்றது. அதுதான் உருகுதல். இந்த தன் முனைப்பை விட அது சிவத்தோடு ஒன்றாகும். ஆகவே உருக்கும் என்பதனால் தன்னை ஏகனாக்கும் என்பதை குறிப்பிட்டார். பணி கொள்ளும் என்பதனால் தன்னை இறைவனியில் நிறுத்தும். ஆக அந்த திருவாசகத்திலே ஏகநாதல் இறைவனி நிற்றல், ஏகநாதல் உருக்கும் என்பதனாலும் இறைவனி நிற்றல் பணி கொள்ளும் என்பதனாலும் உய்த்துணரத்தக்கதாக அங்கே உள்ளன. இதுபோல அங்கங்கே நம்முடைய நூல்களிலே சிவஞான போதம் சித்தியாரில் அந்த கலை சொற்கள் வெளிப்படையா சொல்லியிருப்பார்கள் இல்லையா. அவற்றை நாம சிவஞான சுவாமியின் உரை கொண்டு நம்ம தெளிவு பெற்றால் இது மாதிரி பிற சாத்திரங்களில் அந்த சொற்கள் வராட்டாலும் அந்த கருத்துக்களை எப்படி வைத்துள்ளார்கள், திருமுறைகளில் அந்த கருத்துக்களை எப்படி வைத்து பாடியுள்ளார்கள் என்பதை நாம் ஆய்வு செய்வதற்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக அது உள்ளது.